அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்களின் மனவளக்கலை தொகுப்பு 3 தொடர்கிறது. கிருதிகா பிரபாகரன் யூடியூப் சேனலுக்காக மதுஷாய். சிலை வணக்கம். பக்தி வழியில் சிலை வணக்கம் ஒரு முக்கிய இடத்தை பெற்றிருக்கிறது. மனித இன வாழ்க்கை சரித்திரத்தில் உலகம் முழுவதும் சிலை வணக்கம் எனும் தெய்வீக உணர்வு பிரிக்க முடியாத கருத்தாக தொடர்ந்தும் நீடித்தும் வருகின்றது. எனினும் காலம், இடம், சூழ்நிலைகள் இவற்றால் சிலை வணக்கம் எனும் மனித அறிவின் ஆன்மீக இயல்பூக்கம் கருத்திலும் செயலிலும் பல்வேறு மாற்றங்களை அடைந்து கொண்டே வருகின்றது என்பதை உணர்ந்து கொள்ள முடிகிறது. இயற்கை பேராற்றல். இயற்கை என்பது எல்லாம் வல்ல, எல்லாவற்றையும் உணரவல்ல, எல்லா இடங்களிலும் பொருட்களிலும் ஊடுருவி நிரம்பி இயங்கவல்ல பூரண பொருளாகும். அதனிடம் உள்ளடக்கமாக அமைந்துள்ள விரைவும் அறிவும் ஃபோர்ஸ் அண்ட் கான்சியஸ்னஸ், பரிணாமம் இயல்பூக்கம் எவல்யூஷன் அண்ட் மியூட்டேஷன் எனும் பிரிக்க முடியாத இரட்டை ஆற்றலாகி பேரியக்க மண்டல மலர்ச்சியாக திகழ்கின்றது. இறைவெளி நிலையிலிருந்து விண் துகளாகி அவை கூடிய தோற்றங்களும் கோள்களுமாகி ஓரறிவு முதல் ஆறறிவுள்ள ஜீவ இனங்களாகி நாம் இன்று காணும் உணரும் பேரியக்க மண்டலமாக இருக்கின்றது. எந்த ஒரு ஜடப்பொருளையோ ஒரு உயிரினத்தையோ கருத்தில் கொண்டு ஆராய்ந்தால் அது ஆதியாகிய இறை வெளியிலிருந்து இன்று அடைந்துள்ள தோற்றம் வரையில் ஒரு இடைவிடாத தொடரான பரிணாம நிகழ்ச்சி என்றே அறியலாம். பொருள் என்பது ஒன்றேதான். அதன் மலர்ச்சியில் பெற்ற மாற்றங்கள், இயக்கங்கள், விளைவுகள் பல பல. இறைவெளியான இயற்கையின் ஆதி நிலையை பிரம்மம் என்று வேதாந்திகள் கூறுகின்றார்கள். தெய்வம் என்று மதவாதிகள் கூறுகின்றார்கள். பிரபஞ்ச இணைப்பான பேராற்றல் யூனிஃபைட் ஃபோர்ஸ் என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். இயற்கை பேராற்றல் என்று சிந்தனையாளர்கள் கூறுகின்றார்கள். இத்தகைய உவமையற்ற பேராற்றல் 1 இறைவெளி, 2 விண், 3 அண்டங்கள் அல்லது கோள்கள், எல்லா ஜடப்பொருட்கள் உட்பட 4 உயிரினங்கள் என 4 பிரிவுகளில் விரைவு, பருமன், காலம், தொலைவு எனும் 4 கணிக்க முடியாத எல்லையற்ற பேரியக்க மண்டலமாக திகழ்கின்றது. இந்த விரிந்த மனநிலையில் சிந்தித்தால் ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு மனிதனும் இயற்கை பேராற்றலை உட்பொருளாக உடையவர்களே என உணரலாம். வளர்ச்சி வேகத்தாலும் புலன் உணர்வின் இன்பதுன்ப அனுபவங்களாலும் பரிணாமத்தில் விளங்கினும் வரையில் தானாகிய இறைநிலை பற்றிய நினைவு மங்கியிருந்த போதிலும் மனிதன் என்ற நிலையில் உட்பொருள் உணரத்தக்க ஆற்றலான 6வது அறிவு ஒளிவிடத் தொடங்கியது. இந்த நிலைக்கு உயர்ந்த பிறகுதான் தனக்கு உட்பொருளாக உள்ள தன்னை, அதாவது இறைநிலையை உணர வேண்டுமென்ற இயல்பூக்கம் முகில் தெழுகின்றது. இதுவேதான் தெய்வத்தை பற்றிய சிந்தனையும் ஆகும். இயற்கையின் பரிணாம நியதியின் கீழ் விலங்கினத்தின் கருத்தொடராகவே மனிதன் தோன்றியிருப்பதால் அவனுடைய தெய்வ நிலையறியும் நாட்டம் மறைபொருட்களான மனம், அறிவு, உயிர், பரம் என்ற மறைபொருட்களை பற்றி முதலில் சிந்திக்க முடியவில்லை. பசி, தட்பவெப்ப ஏற்றத்தாழ்வுகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும் அவசியம், பாலுறவு, குழந்தை பேறு என்ற புறக்காட்சி வரையில்தான் மனிதனுடைய மனமும் உணர்ச்சிகளும் கட்டுப்பட்டிருந்தன. எனவே உணவுதான் அவனுக்கு ஆதார பொருளாக போற்றி மதித்து பாதுகாத்து உண்டு வாழ்வை நடத்தவல்ல பொருளாக உணர்ந்தான். சமயங்கள் உருவான விதம். முதன் முதலில் மனித இனத்திற்கு தெய்வம் என்ற மதிப்பில் இருந்தது உணவுதான். பிறகு உணவு நிலத்திலிருந்துதான் விளைகின்றது என்றறிந்த போது நிலத்தை தெய்வமாக மதித்தான், வணங்கினான். பிறகு நீரின்றி உணவுமில்லை, வாழ்வுமில்லை என்று கண்டபோது நீரையும் தெய்வமாக கருதினான். பின்னர்தான் நெருப்பின் மதிப்பும் அதை அலையாக வீசும் சூரியனையும் மதிக்கத் தொடங்கினான். மேலும் 1000 தலைமுறைகள் சென்ற பின்னர் காற்றின் மதிப்பை உணர்ந்தான். காற்றையும் தெய்வமாக வணங்கினான். காற்றில் மூலத்துகளாக விளங்கும் விண்ணை உணர 1,00,000 தலைமுறைகள் சென்றுவிட்டன. சிந்திக்க சிந்திக்க அறிவு நுண்மை அடைந்தது. மறைபொருள் உணர் நிலைக்கு அறிவு உயர்ந்தது. தோற்றங்கள் அனைத்தும் விண்ணின் கூட்டுதான் என்ற தெளிவு வந்தபோது விண்ணை விட பேரியக்க மண்டலத்தில் வேறு என்ன உள்ளது என்ற சிந்தனையில் எல்லையற்ற இறைவெளி அவன் அறிவுக்கு எட்டியது.
வெளியிலிருந்து விண் தோன்றியிருக்குமா அல்லது விண்ணிலிருந்து வெளி தோன்றியிருக்குமா என்ற சிந்தனையில் வெளியிலிருந்துதான் விண் தோன்றியிருக்க முடியும் என்ற முடிவுக்கு வந்தான். இந்த அறிவு நிலைக்கு வருவதற்குள் இந்த நில உலகில் எத்தனையோ மாற்றங்கள் மனித வாழ்வில் நிகழ்ந்து விட்டன. முடிவாக கண்ட தெளிவு இறைவெளிதான் தெய்வம். அது அரூபமானது, எங்கும் நிறைந்தது. அதிலிருந்துதான் விண்முதல் அனைத்தும் தோன்றி அந்த இறைவெளியிலேயே மிதந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றன. உலகில் வாழும் எல்லோரும் ஒரே மூலத்திலிருந்து வந்தவர்கள்தான் என்ற கருத்து பரவியது. அந்த கருத்தில்தான் அனைவரும் மதிப்பில் ஒரே நீர்நிறையுடையவர்கள் என்ற வாழ்க்கை விளக்க வழியில் சமயம் என்ற கருத்தும் சம கூட்டல் இயம் இறைவெளியை சிவம் என்று மொழி வழியில் கண்டதால் சைவ சமயம் என்றும் வாழ்க்கை நெறி கருத்து உருவாயிற்று. கற்பனை தெய்வங்கள். பின்னர் பரிணாம வரிசையில் சிவம் என்ற இறைவெளியே நுண்துகள் நிலையில் விண்ணாக மலர்ந்தது என்ற கருத்தில் அதை சக்தி என்று கொண்டார்கள். சக்தியின் இயக்கமே தோற்றங்கள் அனைத்தும் என்ற அடிப்படையில் சாக்த சமயம் அமைந்தது. சக்தி எனும் விண்துகள் சுழற்சியும் அவை ஒன்றோடொன்று நெருங்கி காற்றென்ற நிலையில் இயங்கும் போது ஒலி எனும் நிகழ்ச்சி பிறப்பதால் சக்தி என்பதன் விளைவு அடிப்படையில் ஒலியும் சுழலுமாக கொண்டு அவற்றின் அடையாளமாக சங்கு சக்கரம் இரண்டையும் மதிக்கத்தக்க பொருளாக ஏற்றபோது வைணவ சமயம் உருவாயிற்று. தொன்று தொற்று மக்களுக்கு சூரியனை கண்கண்ட தெய்வமாக விளங்கியதால் சூரியனை தெய்வமாக மதிக்கும் கருத்தில் சௌர சமயமும் சிவம் சக்தியாகி அதிலிருந்து அழுத்தம் ஒலி ஒலி சுவை மனம் என்ற ஐந்து தன்மாத்திரைகளை மின்கூட்டமாகிய பஞ்சபூதங்களில் உணர்ந்தபோது இயற்கைக்கு ஐந்து கரம் என்பதற்கு குறிப்பாக யானை முகன் ஒரு தெய்வமாக மதிக்கப்பெற்று கானபத்தியம் என்ற சமயம் உருவாயிற்று. கடைசியாக மனதின் உயர்வை அறியும் முயற்சியில் அகநோக்கி தவம் செய்த சித்தர்கள் மனதின் அடித்தளமே அறிவாக இறைநிலையாகிய சிவமாக உணர்ந்தனர். பஞ்சதன் மாத்திரைகள் என்ற விளக்கத்தோடு மனமும் சக்தி என்ற விண்துகள் உயிரின் அலையை என உணர்ந்தவர்கள் சக்தியும் சிவமும் கூடி இயங்கும் பேரியக்க மண்டலம் அழுத்தம் ஒலி ஒலி சுவை மனம் மனம் என ஆறு நிகழ்ச்சிகளாக மலர்ந்துள்ளது என்ற விளக்கத்தில் இயற்கையை ஆறு முகங்களுடைய தெய்வமாக கொண்டு அந்த ஆறு முகங்களுடைய தெய்வத்தை கௌமாரம் என்று கௌமார சமயத்தை தோற்றுவித்தார்கள். பரிணாம சிறப்பு. எப்படி பரிணாமம் இயல்பூக்கம் என்ற இரண்டும் உருவ தோற்றங்களில் பல பலவாகி பீரியக்க மண்டலமாக திகழ்கின்றதோ அதேபோல மனித அறிவும் அடைந்த பரிணாம சிறப்பு இயற்கையை ஆறு வகையாக பிரித்து உணர்ந்தது. இறைநிலையையோ அறிவையோ அறிய முடியாத குழந்தைகளுக்கும் சிந்திக்கும் ஆற்றல் பெறாதவர்களுக்கும் உருவத்தால் உணர்த்தி காட்ட வகுத்த கருத்து சிவம் என்பதை சிவலிங்கமாக சக்தியை பெண் வடிவமாக சுழல் ஒளி இரண்டையும் சங்கு சக்கரமாக கொண்ட விஷ்ணு வடிவமாக சூரியனை சோதி வடிவமாக பஞ்சபூத பஞ்ச தன்மாத்திரைகளை ஐந்து கரமுடைய யானை உருவமாக ஐந்து தன்மாத்திரைகள் மனம் எனும் ஆறு நிகழ்ச்சிகளையும் ஆறு முகங்களாக கொண்ட ஆறுமுக கடவுளாக உருவாக்கி காட்டியும் வணங்கியும் மனித இனம் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறது. மேலும் பொருள் புகழ் அதிகாரம் புலனின்பம் நட்பு இவற்றை பெருக்கிக் கொள்ள அறிவுக்கு பயிற்சியளிக்க முயன்ற உளவியல் வல்லுநர்கள் அந்தந்த நிலையில் சித்தி பெற ஏற்ற உருவம் குணம் இவற்றை கற்பித்து காலத்திற்கும் இடத்திற்கும் அறிவு வளர்ச்சிக்கும் ஏற்ப பற்பல தெய்வங்களை கற்பனையால் உருவாக்கினார்கள், வணங்கி வழிபட்டும் வருகின்றார்கள். அறிவே தெய்வம். எல்லா மனிதர்களும் இயற்கையின் பரிணாம சிறப்பின் ஒரு கூறுதான் என்ற உண்மையில் ஆதியில் இயற்கையின் இறைவெளி நிலையை அறிவும் விரைவுமாக எல்லாமாக மலர்ந்திருப்பதால் எந்த தோற்றத்தை தெய்வம் என மதித்தாலும் அது அவன் அறிவின் வெளிப்பாடே ஆகும். எனவே யார் எந்த உருவில் எந்த கருத்தில் தெய்வம் என்று வழிபட்டாலும் அவர் அறிவையே வழிபடுகிறார் என்றுதான் பொருள். தெய்வம் எனும் இறைநிலையே அறிவாக விளங்குவதால் அனைவரும் வணங்குவது ஒரே தெய்வம்தான். இக்கருத்தினை கடவுளை வணங்கும் போது கருத்தினை உற்றுப்பா நீ கடவுளாய் கருத்தே நிற்கும் காட்சியை காண்பாய் நீ என்ற சூத்திரம் எழுதியிருக்கிறேன். இந்த கருத்தில்தான் நான் உலக பொது அருள்நெறி சமயம் என்ற எல்லோருடைய வணக்க முறைகளும் ஒன்றே என்று ஒப்புக்கொண்டு மனிதநேயமே பெரிது என மதித்து வாழ்வோம் என்று கூறி வருகிறேன். எனவே சிலை வணக்கம் என்பது மனித இனத்தின் பிரிவுபடாத கருத்தாகும். காலத்திற்கும் இடத்திற்கும்
சூழ்நிலைகளுக்கும் அறிவின் வளர்ச்சிக்கும் ஏற்ப சிலை வணக்கத்தோடு சில சடங்கு முறையை மனித இனம் கூட்டிக் கொண்டது. இந்த சடங்கு முறையோடு கூடிய இறைவணக்கம் மதம் எனப்படுகின்றது. விஞ்ஞானம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. தனித்தனியே சிறு சிறு குழுக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் மனித இனம் போக்குவரத்து சாதனங்களாலும் செய்தி தொடர்பாலும் இன்று ஒன்றுபட்டு விட்டது. சடங்குகளை கொண்டு மனித குழுக்களை பிரித்து நோக்கும் கருத்து நாட்கள் செல்ல செல்ல மாறிவிடும். இறை நிலையை உண்மை கருத்தோடு உள்ளது உள்ளவாறே அறிந்து கொண்டால் உலக மக்கள் கருத்தில் இறை வழிபாடு சீரமைந்து வழிபடும் முறையை அனைத்துலகம் ஒத்த முறையில் மாறிவிடும். புலன்களுக்கு கவர்ச்சி தரும் வகையில் மனிதன் கலைத்திறனால் சமைக்கப்பட்ட உருவங்களை வழிபடுவதற்கு மேலாக அறிவை அறிந்து இறை வழிபாடு நடத்துவதற்கு உலகெங்கிலும் இப்போது அகத்தவ முறை பரவி வருகிறது. இதன் விளைவாக மனித அறிவில் ஒரு உயர்ந்த வியத்தகு ஆற்றல் ஏற்படும் வெளிப்படும். மனித இன வாழ்வின் புலன் உணர்வுகளில் ஏற்பட்ட பழக்கத்தால் மன அலைச்சுழல் வினாடிக்கு 14 முதல் 40 வரையில் நிகழ்கின்றது. இந்த நிலையில் நுண்பொருள் உணர்வு கிட்டாது. உணர்ச்சி வயப்பட்ட மனநிலைகளான பேராசை, கடும்பற்று, சினம், முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் ஆகிய 6 குணங்களாகவே இயங்கும். விளைவாக பிறர் வலம் பறித்து வாழ வேண்டும் என்ற வேட்கையினால் பொய், கொலை, களவு, சூது, கற்பழித்தல் ஆகிய 5 பழிச்செயல்களில் ஈடுபட்டு வாழ்க்கை இன்பத்தை இழந்து மனிதர் வலி, நோய், பிணக்கு, பகை, போர், அகால மரணம் இவற்றால் வருந்துகிறான். இத்தகைய செயல்களும் பதிவுகளும் கருமயம் எனும் ஆன்மாவின் தூய்மையை கெடுத்து வாழ்நாள் முழுதும் வருந்துவதோடு அவனுக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கும் கருத்தொடராக அதே துன்பங்கள் தொடர்கின்றன. மேலும் மனவளக்கலை பற்றி அறிந்து கொள்வோம் நண்பர்களே. காத்திருங்கள், மனவளக்கலை தொகுப்பு 3 தொடரும்.